அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். டபுள் பென்ஷன் அப்படின்னா என்ன, இதற்கான உண்மையான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டியும் தட்டி விட்டுருங்க. இரண்டு குடும்ப பென்ஷன்களை பெறுவது தொடர்பான விதிமுறைகளை பற்றி மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மத்திய சிவில் பென்ஷன் பெறுவோர் இருவேறு பென்ஷன்களை தனித்தனியாக பெற்றுக்கொள்ளலாம். இது குறித்து பென்ஷன் மற்றும் பென்ஷனர் நலத்துறை குறிப்பானை வெளியிட்டுள்ளது. அதில் பென்ஷன் விதிமுறைகள் பற்றி தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 2012 செப்டம்பர் வரை அமலில் இருந்த விதிமுறைப்படி மத்திய சிவில் பென்ஷன் பெறுவோரால் இரண்டு பென்ஷன்களை பெற முடியாது. இதன் பின்னர் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு இரண்டு வேறு பென்ஷன்களை மத்திய சிவில் பென்ஷனர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்தது. 2021 செப்டம்பர் வரை ஒரே குடும்பத்தில் ஓய்வு பெற்ற மத்திய சிவில் பென்ஷனரும் இராணுவ பென்ஷனரும் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு இராணுவ பென்ஷன் மட்டுமே வழங்கப்படும், சிவில் பென்ஷன் வழங்கப்படாது. அதேபோல ஏற்கனவே குடும்ப பென்ஷன் பெற்று வரும் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்ப பென்ஷன் பெற முடியாது. இதையடுத்து இந்த இரண்டு விதிமுறைகளும் 2012 செப்டம்பர் 24 முதல் நீக்கப்பட்டன. இதன்படி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் இரண்டு குடும்ப பென்ஷன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல இரண்டு குடும்ப ஓய்வூதியங்களை பெறும் குழந்தைக்கு குடும்ப ஓய்வூதியத்திற்கான அதிகபட்ச வரம்பை பற்றிய விவரங்களையும் வழங்கியுள்ளது. அதாவது இரண்டு குடும்ப ஓய்வூதிய தொகையும் ஒரு மாதத்திற்கு ₹1,25,000 மிகாமல் இருக்க வேண்டும். குடும்ப ஓய்வூதியங்களில் ஒன்று உயர்த்தப்பட்ட விகிதத்திலும் மற்றொன்று சாதாரண விகிதத்திலும் வழங்கப்படுமானால் இரண்டு குடும்ப ஓய்வூதியங்களின் தொகையும் ஒரு மாதத்துக்கு ₹1,25,000 இருக்க வேண்டும். இரண்டு குடும்ப ஓய்வூதியங்களும் சாதாரண விகிதத்தில் செலுத்தப்படுமானால் இரண்டு குடும்ப ஓய்வூதியங்களின் தொகை ஒரு மாதத்திற்கு ₹75,000 இருக்க வேண்டும். உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் என்பது கடைசியாக பெறப்பட்ட அடிப்படை சம்பளம் இன்று 50/100. இது ஓய்வு பெற்றதிலிருந்து 7 வழங்கப்படும். அதற்கு பிறகு நார்மல் பென்ஷன் வழங்கப்படும். நார்மல் பென்ஷன் என்பது கடைசியாக பெறப்பட்ட அடிப்படை சம்பளம் இன்ட்டு 30/100.